தாமரை நேர்களுக்கு வணக்கம். இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைஞ்சு பிரதமரா மோடி அவர்கள் பதவி மேற்றுட்டாரு. அமைச்சர் பதவிகளும் கொடுக்கப்பட்டுடுச்சு, அவங்களுடைய துறைகளும் தெரிய வந்துடுச்சு. நம்ம நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போதே நான்கு மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலும் நடந்தது, அதாவது அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேஷ். இன்னைக்கு ஆந்திர பிரதேஷுடைய முதல்வராக தெலுங்கு தேச கட்சிக்கு பிரதிநிதியாக இருந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதல்வராக பதவியேற்கிறார். அவர் முதல்வராக பதவியேற்கிற இந்த விழாவில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் மற்றும் அமைச்சர்களான அமித்ஷா, நட்டா அவர்கள், நம்ம தமிழகத்துடைய சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் அவர்கள், ஆந்திராவுடைய சூப்பர் ஸ்டாரான பாலையா அவர்கள், மற்றும் அவருடைய கூட்டணி கட்சியில் இருந்த பவன் கல்யாண் அவர்கள் மற்றும் சிரஞ்சீவி அவர்கள் அப்படின்ட்டு நிறைய பிரபலங்கள் வந்து இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்றிருந்தாங்க. ஸோ இந்த 2019 ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுடைய முதல்வராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வரும்போது மக்கள் கிட்ட வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. மக்கள் அவளை வந்து தலையை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம தமிழக முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் கூட அவருடைய அவரை பற்றியும் அவர் ஆட்சியை பற்றியும் மிக பெருமையாக பேசியிருந்தார். ஆனால் அப்படி 5 காலம் முடிந்தது பிறகு அவரை வந்து மக்கள் கீழே தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தை தான் நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. மக்களால் இவ்வளோ கொண்டாடப்பட்ட ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ஏன் இந்த தேர்தலில் மறுபடியும் சிஎம் ஆகலை அப்படின்றத ஆந்திராவில் இருக்க மக்களும் ஆந்திரா வட்டாரங்களில் இருக்கவும் அவங்களுடைய சில அதிருப்திகளை வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து இந்த 5 50 லட்சம் பெண்களுக்கு வந்து வருடந்தோறும் 15,000 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரவேற்புடையதாக இருக்குது. ஆனால் இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்முடைய அத்தியாவசிய தேவைகளில் நடந்த கட்டண உயர்வு, அதாவது பத்திரப்பதிவு துறையில் பத்திரப்பதிவு உயர்வு, அதுக்கப்புறமா தண்ணீர் விலை உயர்வு, பால் விலை உயர்வு, பஸ் கட்டண உயர்வு அப்படின்ற அத்தியாவசிய தேவைகளில் இருக்க கட்டணம் எல்லாமே அதிகமாக உயர்ந்துருச்சு அப்படின்ட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் இதனால் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வீதி வீதியாக கஞ்சா விற்பனையாக இருக்கட்டும், உயரக போதைப் பொருள் விற்பனையாக இருக்கட்டும், இதெல்லாமே அதிகமாகிடுச்சு, அதோட புழக்கம் வந்து போய் சிம்பிளாக இப்போ மாறிடுச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வந்து அவரோட ஆட்சி காலத்தில் வைக்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் அவருடைய அரசை பற்றியோ, அந்த அமைச்சர்களை பற்றியோ, இல்லை அந்த ஆட்சியை பற்றியோ ஏதாவது குற்றச்சாட்டுகள் வந்து யாராச்சும் வைக்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க, இல்லை வெளிப்படையாக ஏதாவது ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்றதுனால் அப்படின்னு யாராவது இருந்தாலே வந்து அவர் வந்து அவங்க மேலே அவதூறு வழக்கு பதியப்பட்டு அந்த அரசு அவங்கள வந்து கைது செஞ்சிடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சந்திரபாபு நாயுடு அவர்கள் 50 அவர் மேலே ஒரு அவதூறு வழக்கு போடப்பட்டு, அதாவது பொய்யான வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, அது போடப்பட்டு 50 அவர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவருடைய சிறை வாசம் முடிந்தது பிறகு அவர் சட்டமன்றத்துக்கு வரும்போது கூட அவர் வந்து ரொம்பவே கொச்சைப்படுத்துகிற வார்த்தைகளை வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் பேசியிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வயசு இவ்வளோ ஆகுது ஐவில்லையா அப்படின்றும், அவருடைய மனைவியை வந்து ரொம்பவே அருவறுக்கத்தக்க விஷயங்களை வந்து அவர் மனைவியை பற்றி சொல்லியிருந்தாங்க. அவர் மட்டும் இல்லாமல் அந்த கட்சியில் இருக்கவங்களே தங்களோட சோஷியல் மீடியா பதிவில் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி அவரோட மனைவியாக இருக்கட்டும், இவங்களை பற்றி அவதூறான விஷயங்கள், அதுவும் ரொம்பவே அருவறுக்கத்தக்க விஷயங்களை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வந்து அவர் மேலே வைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து மத ரீதியாக வந்து அவங்களுடைய மத வழிபாட்டோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து புண்படுத்தும் விதமாக ஏதாவது பேசுகிறதோ அவருடைய செயல்பாடும் அந்த மாதிரியாக இருந்துச்சு அப்படின்ட்டும் மக்கள் வந்து தங்களோட கருத்தை முன்வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒய்எஸ்ஆர் அப்படின்ற பேரில் ஒய்எஸ்ஆர் பேர் நிலையம், ஒய்எஸ்ஆர் கழிவறை, ஒய்எஸ்ஆர் பார்க், ஒய்எஸ்ஆர் பஸ் நிலையம், ஒய்எஸ்ஆர் புத்தக நிலையம், ஒய்எஸ்ஆர் கல்லூரி அப்படின்ட்டு எல்லா இடங்கள்லேயும் வந்து ஒய்எஸ்ஆருடைய பேர் வந்து வைக்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அந்த மக்கள் சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜெகன்மோகன் ரெட்டியோடைய தந்தையான ராஜசேகர ரெட்டி அவருடைய சிலைகள் வந்து, அதாவது 600 அவருடைய சிலைகள் வந்து நிறுவப்பட்டிருது அப்படின்னும், தற்போது அந்த சிலைகள் எல்லாம் மக்களாலேயும் சில பேராலையும் அது உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் அங்கே நடக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூட்டணியோடு சேர்ந்து, அவர் மட்டும் 135 கூட்டணியோடு சேர்ந்து, அதாவது பாஜக, பவன் கல்யாண், சந்திரபாபு நாயுடு அவர்கள் சேர்ந்து கூட்டணியாக 164 இடங்களில் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. ஆனால் போன்ற முறை வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் 151 இடங்களை வந்து பிடிச்சிருந்தார். ஆனால் இந்த தடவை அவருக்கு கிடைத்த இடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் 17 தான் கிடச்சிருக்கு. இதனால் எதிர்கட்சி அப்படின்ற அந்தஸ்தையே அவர் இழந்திருக்காரு அப்படின்றது கண்டிப்பாக குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்தான். இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் ஆந்திராவுடைய முதல்வராக வந்து பதவியேற்றுட்டாரு. ஸோ சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய இந்த 5 காலம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மக்களுக்கான ஆட்சியாக இருக்கிறதா, இல்லை அது எப்படி இருக்குது அப்படின்னு
பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் செஞ்ச இந்த 5 வருட கால ஆட்சி இந்தியாவில் இருக்க ஒரு மாநிலத்திலையும் இந்த மாதிரியான ஆட்சி தான் வந்து அந்த மாநிலத்தோட முதல்வர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு பல பேர் வந்து இவருடைய ஆட்சியை ஒப்பிட்டு ஒரு மாநிலத்தோட சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய இந்த ஆட்சியை பார்க்கும்போது இந்தியாவில் இருக்க ஏதாவது ஒரு மாநிலத்தில் இதே ஆட்சி நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா கண்டிப்பாக அது எந்த மாநிலம் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள்.